ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். இந்த பிஸ்னஸ் பயங்கரமான ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய சூப்பரான பிஸ்னஸ். இந்த பிஸ்னஸ் யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்பவே பிடிச்ச பிஸ்னஸ். இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணாத யங்ஸ்டர்ஸே இருக்க மாட்டாங்க. அதே போல் இந்த பிஸ்னஸை ரொம்பவே சுலபமாக பண்ணக்கூடிய பர்சன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் யங்ஸ்டர்ஸால் ரொம்பவே சுலபமாக இந்த பிஸ்னஸை பண்ண முடியும். ஏஜ்டு பர்சன்ஸாலையும் பண்ண முடியும். ஆனால் பிஸ்னஸ் காம்படிஷன் வர்றப்ப கொஞ்சம் க்ரியேட்டிவ் மைண்டாக யோசிக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு அதிகமாக தான் நம்ம சக்ஸஸ் ரேஷியோ இருக்கும். இந்த பிஸ்னஸில் கொஞ்சம் மாற்றி யோசித்தாலே போதும், ஈஸியாகவே சக்ஸஸ் பண்ணிடலாம். இந்த பிஸ்னஸ்க்கு டிமாண்ட் என்றைக்குமே குறையாது. டெய்லி லைஃப்பில் யூஸ்வலாக எல்லாருமே யூஸ் பண்ணுற ப்ராடக்டாக இருக்கிறதுனால ஹை டிமாண்ட் இருக்கக்கூடிய பெஸ்ட்டு பிஸ்னஸாக இந்த பிஸ்னஸ் இருக்குது. இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தோம்னா, லோ இன்வெஸ்ட்மெண்ட்லேயே ஸ்டார்ட் பண்ணலாம். ஹை இன்வெஸ்ட்மெண்ட்டில் பண்ணி தான் பண்ணணும்னு நீரே இல்லை. அதே போல் பெரிய ஃபேக்ட்ரி செட்டப்பும் தேவையில்லை. இந்த பிஸ்னஸ் பண்ண 10க்கு 10 ரூம் இருந்தாலே போதும், தாராளமாக ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண குவாலிஃபிகேஷன் எதுவும் பெருசாக தேவைன்னு கேட்டால், கண்டிப்பாக அது ஒன்றும் இல்லை. பிஸ்னஸ் நாலேஜ் இருந்தாலே போதும், ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் ஸ்டார்ட் பண்ணலாம். அப்படி இருக்க இந்த பிஸ்னஸ் நம்ம ஸ்டார்ட் பண்ண ரா மெட்டீரியல் எங்கே வாங்கலாம், அதோட ப்ராசஸ் என்ன தெளிவாக சொல்லியிருக்கோம். இந்த பிஸ்னஸில் பாசிட்டிவ் என்ன ட்ராபேக் என்னன்னு கிளியராக சொல்லியிருக்கோம். அப்புறம் ப்ராஃபிட் டீல் பற்றி ஷேர் பண்ணியிருக்கோம். அதிக சேல்ஸ் கிடைக்க சூப்பரான மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் சொல்லியிருக்கோம். ஸோ வீடியோ எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்னென்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் ஷேர் பண்ணுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிற சூப்பரான யூனிக்கான க்ரியேட்டிவாக பண்ணக்கூடிய மொபைல் 3D கேஸ் கவர் பிஸ்னஸ் பற்றி பார்க்கலாம். மொபைல் கேஸ் யூஸ் பண்ணாத மொபைல் யூசர்ஸே இருக்க மாட்டாங்க. ஸோ இதோட டிமாண்ட் எந்த அளவுக்கு இருக்குன்னு உங்களுக்கே தெரியும். நம்ம மொபைல் கேஸ் கவர் மேக் பண்ண மிஷினோட காஸ்ட்டு பார்த்திங்கன்னா 24,000 ரூபாய் தான் வரும். நம்ம வீட்டிலேயே சின்ன கடை இருந்தாலே போதும், ஈஸியாகவே கேஸ் கவர் மேக் பண்ணி ஏர்ன் பண்ண முடியும். இதுக்காக நமக்கு எல்லா இமேஜஸுமே இன்டர்நெட்லேயே கிடைக்கும். க்ரியேட்டிவான இமேஜஸை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் கவர் மேக் பண்ணி கொடுக்கலாம். அதே போல் கஸ்டமர் அவங்களோட ஃபோட்டோஸை கஸ்டமைஸ் பண்ணி கேட்பாங்க, அது மாதிரி ஃபோட்டோஸ் செட் பண்ணி கொடுக்கலாம். அப்புறம் கஸ்டமர்ஸ் அவங்களோட ஃபோட்டோஸை எமோஜி டைப்பில் கேட்பாங்க, இந்த மாதிரியும் கன்வெர்ட் பண்ணியும் நம்ம கேஸ் கவர் மேக் பண்ணி கொடுக்க முடியும். இந்த ப்ராசஸ் எல்லாமே எப்படி பண்ணலாம், மிஷினை எங்கே வாங்கலாம், மார்க்கெட்டிங் எங்கே பண்ணலாம், ப்ராஃபிட் என்னவாக இருக்கும்னு ஃபர்தராக பார்க்கலாம். நம்ம கேஸ் கவர் மேக் பண்ண ரா மெட்டீரியல் என்ன தேவைப்படும் பார்த்தோம்னா, பிளெயின் கேஸ் கவர்ஸ் பிரிண்டிங் மிஷின் இருந்தாலே போதும். நம்ம கேஸ் கவர் ஹோல்சேல் மார்க்கெட்டில் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும். ஒரு பிளெயின் கேஸ் 20 ரூபா 30 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்குமே கூட குவாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி ப்ரைஸ் நமக்கு கிடைக்கும். அதே போல் கேஸ் கவர் மேக் பண்ண மிஷின் 24,000 ரூபாய்க்கே நமக்கு கிடைக்கும். இந்தியா மார்ட் வெப்சைட்டில் 3D மொபைல் கேஸ் கவர்னு சர்ச் பண்ணாலே நமக்கு மிஷின் டீட்டெயில்ஸ் கிடைக்கும். இந்த மிஷினில் ஒரே டைமில் 6 கேஸ் கவருக்கு பிரிண்ட் பண்ண முடியும். முக்கியமாக நம்ம இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கேஸ் கவரோட குவாலிட்டி மட்டும் நம்ம செக் பண்ணிக்கணும். பிரிண்ட் ஒழுங்காக விழுலன்னா அந்த கேஸ் கவர் நமக்கு லாஸ்ட்டில் வரும். அது மட்டும் செக் பண்ணிக்கலாம். நமக்கு நல்ல குவாலிட்டியான கேஸ் கவர் 70 ரூபாய்க்கே இருக்குது. அப்படி கிடைக்கக்கூடிய கேஸ் கவரில் நம்ம பிரிண்ட் போட்டு கொடுக்குறப்ப கஸ்டமரை ஈஸியாகவே கேட்ச் பண்ண முடியும். இதில் நம்ம 300 ரூபா 350 ரூபா 400 ரூபாய்க்கெல்லாம் பிரிண்டோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நம்மளால் சேல் பண்ண முடியும். நம்ம மேக் பண்ண கேஸ் கவரை எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் பண்ணலான்னு பார்த்தோம்னா, மார்க்கெட்டிங் நம்ம ஆன்லைன்லேயும் பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் பண்ணலாம். ஆன்லைனில் இதோட வேல்யூ அதிகமாக இருக்கும். சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ப்ரமோஷன் பண்ணலாம். ஃபேஸ்புக் இன்ஸ்டாவில் பிஸ்னஸ் பேஜ் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்ம கஸ்டமைஸ் பண்ண கேசஸோட இமேஜஸை ஷேர் பண்ணி ப்ரமோஷன் பண்ணலாம். இ காமர்ஸ் வெப்சைட் க்ரியேட் பண்ணிவிட்டு அதில் ப்ராடக்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டு சோசியல் மீடியா பிளாட்ஃபார்மில் ஷேர் பண்ணலாம். அப்புறம் அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்னாப்டீல், இந்தியா மார்ட், மீஷோ மாதிரியான சைட்ஸில் செல்லர் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ப்ராடக்ட் ப்ரமோஷன் பண்ணலாம். ஒன்ஸ் உங்களோட ப்ராடக்ட் நல்ல ரீச் ஆகி சேல் கிடைக்க ஸ்டார்ட் பண்ணி நல்ல ரிவ்யூ அங்கே ஸ்டார்ட் ஆகிடுச்சினாலே நீங்கள் நினச்சி பார்க்காத அளவுக்கு உங்களுக்கு ஆன்லைனில் கெயின் கிடைக்கும். அதே போல் நம்ம ஆஃப்லைனில் பண்ணுறப்ப டேரெக்டாகவே மொபைல் ஷாப்ஸ்க்கு, ஃபேன்சி ஷாப்ஸ்க்கு, அதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்ன சர்வீஸ் சென்டர்ஸ்க்கு, இ சர்வீஸ் ரன் பண்ணுறவங்களுக்கு சப்ளை பண்ணலாம். மெயினாக உங்கள் ஏரியாவில் இருக்க நியர்பை பிளேசஸில் எல்லா கடையிலையும் அப்ரோச் பண்ணி ஆர்டர்ஸ் கேளுங்க. உங்களோட கேஸ் கவர் ஒர்த்தாகவும் ப்ரைஸ் நல்லா ரீசனபுளாகவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாகவே நமக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். இந்த பிஸ்னஸில் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட் டீட்டெயில் பற்றி பார்த்தோம்னா, இன்வெஸ்ட்மெண்ட்டாக மிஷினுக்கு 24,000 ரூபாய் வரைக்குமே வரும். அதுக்கப்புறம் கேஸ் கவர் ரா மெட்டீரியலாக நமக்கு 5,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். டெஸ்க்டாப் சிஸ்டம் ஒன்று தேவைப்படும், 25,000 ரூபாய்க்குள்ளே நம்ம அதை வாங்கிக்கலாம். நம்ம வீட்டிலேயே இந்த ப்ராடக்டை மேக் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம எந்த பிளேஸுக்கும் ரெண்ட்டும் கொடுக்க தேவை இருக்காது, ஒர்க்கர் சேலரியும் இருக்காது, நம்மளே ஓனாக மேக் பண்ணிக்கவும் முடியும். இதில் நல்ல குவாலிட்டியான கேஸ் கவர் நம்ம மேக் பண்ணி பண்ணுறப்ப ரா மெட்டீரியல் காஸ்ட் 70 ரூபா வச்சுக்கலாம். இபி காஸ்ட்டு, டிரான்ஸ்போர்ட் காஸ்ட்டெல்லாம் போக தோராயமாக ஒரு கேஸுக்கு 80 ரூபாய் எக்ஸ்பென்ஸ் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நம்ம நல்லா க்ரியேட்டிவான டிசைன் பண்ணுறப்ப 400 ரூபாய் வரைக்குமே ஈஸியாகவே ரேட் ஃபிக்ஸ் பண்ணலாம். ஸோ ஒரு கேஸுக்கு 300 ரூபாய் சுலபமாக ஏர்ன் பண்ண முடியும். ஒரு நாளைக்கு 10 கேஸ் சேல் பண்ணால் கூட ஒரு நாளைக்கு 3,000 ரூபாய் ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு வர ஆர்டர்ஸை பேஸ் பண்ணி ப்ராஃபிட் மார்ஜினும் டிஃபர் ஆகும். கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பண்ணுறப்ப ஒரு மாதத்துக்கே 1 லட்சத்துக்கு மேலேயே ஏர்ன் பண்ணக்கூடிய பெஸ்ட் பிஸ்னஸாக இது கண்டிப்பாக இருக்கும். இந்த வீடியோவில் சொல்லியிருக்க விஷயம் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
டவுட் எதுவும் இருந்தாலும் கமெண்ட்டில் கேளுங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம்.